வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருளை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டே சிலர் இருப்பார்கள் இல்லை என்றால் மதிப்பு உள்ள நல்ல பொருட்களை சிலர் காணாமல் தொலைத்துவிட்டு அது எப்படி கிடைக்கும் யார்ட்டு போய் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துடன் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய ஜாதகப்படி எந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டால் நீங்கள் தொலைத்த பொருள் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவு எல்லாருடைய வீட்டிலும் அடிக்கடி தொலைந்து போகின்ற முக்கியமான ஒரு பொருள் சாவி அது வீட்டு சாவியாகவும் இருக்கலாம் அல்லது வண்டி சாவியாகவும் இருக்கலாம் அப்புறம் எல்லாருமே கையில் வச்சுட்டே அலையிற இந்த ரிமோட்டை தொலைக்காட்சி பார்க்கின்ற பொழுது இந்த டிவி ரிமோட்டை எங்கேயாவது கொண்டு போய் சின்ன பசங்க வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை காணோம் காணும் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுவாங்க இதை மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம் வீட்டில் அடிக்கடி காணாமல் போய்விடும் முக்கியமாக பெரியவர்கள் உபயோகிக்கின்ற அந்த மூக்கு கண்ணாடி அது வந்து எங்கேயாவது வச்சு மறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தேடி அலைவது பலருடைய இல்லத்திலும் நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கும் இது வந்து சின்ன சின்ன பொருட்கள் என்றாலும் அது வந்து கிடைச்சிடும் ஆனால் நம்ம தேடி தேடி அழைகின்ற பொழுது அது வந்து ரொம்ப கோமாக எரிச்சலாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய பொருட்களை கூட தொலைத்து விடுவார்கள் வண்டி இல்லை ஏதோ ஒரு நகையோ ஏதாவது ஒரு பொருளை வந்து முக்கியமான ஒரு பொருள் ஆவணங்களாக கூட இருக்கலாம் அது ஆவணங்கள் என்பது டாக்குமெண்ட் இந்த மாதிரி பொருட்களையும் தொலைத்து விட்டு எங்கே போய் தேடுறது யார்கிட்ட போய் தேடுறது வீட்டில் தானே வச்சேன் அது எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு கூட தேடி அலைகின்ற ஒரு நிலை இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டால் உங்களுடைய பொருள் எந்த பொருள் காணாமல் போயிருக்கோ அது சீக்கிரமாக கிடைக்கும் ஒரு பொருள் காணாமல் போனால் நம்ம யார்கிட்ட போய் முறையிடுவோம் ஒரு காவல்துறை அதிகாரியிடம்தான் நாம் வந்து முறையிடுவோம் மனு கொடுப்போம் அது போலதான் ஜாதகத்திலும் ஒரு பொருள் காணவில்லை தொலைச்சிட்டோம் எங்க போச்சுன்னே தெரியல இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் யார்கிட்ட போய் முறையிடுவது அந்த ஜாதகத்தில் காவல் தெய்வமாக இருக்கின்றவர்கிட்ட தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த ஒன்பது கிரகங்களில் சனிதான் காவல் தெய்வம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கின்றான்னு பார்க்கணும் சனி வந்து ரெண்டு நிலையில் இருப்பார் ஒன்று வந்து நேர்கதி இன்னொன்று வக்ரகதி நேர்கதி என்பது இப்போ இந்த ஜாதக கட்டத்தில் சனி வந்து இப்படி தான் வெறும் சனின்னு தான் எழுதியிருப்பாங்க நீங்க திரையில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சனி பகவான் இருந்தா நீங்கள் கூப்பிட வேண்டிய தெய்வம் கருப்பண்ணசாமி கருப்பா என் பொருள் காணாமல் போயிடுச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நீங்க தான் கூப்பிடணும் இந்த கருப்பண்ணசாமிக்கு நூத்தி எட்டு பேர் இருக்கு அதில் உங்களுக்கு எந்த கருப்பண்ணசாமி பேர் நினைவில் வருகிறதோ அந்த பேரை சொல்லி அவரை கூப்பிடுங்கள் பதினெட்டாம் படி கருப்பு தெரியுமா சந்தன கருப்பா சங்கிலி கருப்பா இல்ல மொட்டை கருப்பா இப்படி எந்த பெயரில் நீங்கள் அழைத்தாலும் அவர் ஓடி வந்து உங்களுடைய பொருள் காணாமல் போயிருந்தால் அதை கண்டுபிடித்து தர வேண்டிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் நீங்க தொலைச்ச பொருள் சின்னதோ அல்லது விலை மதிப்புள்ள பெரிய பொருளாகவோ இருந்தாலும் நீங்கள் கூப்பிட வேண்டிய தெய்வம் கருப்பணசாமி காணாமல் போன பொருள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி இப்போது சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பவர்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட வேண்டும் அவர்கள் காவல் தெய்வமாக இருக்கின்ற கருப்பணசாமியை கூப்பிடக்கூடாது அவர்கள் கூப்பிட வேண்டிய தெய்வம் வக்ரகாளியம்மன் விழுப்புரத்திற்கு அருகே இருக்கின்ற சந்திர மௌலீஸ்வர் கோயில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருள் இருக்கின்ற அம்மன் வக்ரகாளியம்மன் இந்த அம்மாவை நினைச்சு கூப்பிட்டார் நீங்கள் எந்த பொருளை தொலைத்தீர்களோ அந்த பொருள் மிக விரைவில் கிடைக்கும் அது சின்ன பொருளாகவோ இல்லை பெரிய பொருளாகவோ இருந்தாலும் சரி நீங்கள் தொலைத்த பொருள் உங்களிடம் மீண்டும் வந்தடையும் அதனால சனி வக்கரம் பெற்ற நிலையில் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்கள் எதையாவது தொலைச்சிட்டிங்கன்னா உடனே கூப்பிட வேண்டியது அம்மா தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்